சமீப காலமாக அரசு பேருந்துகள் குறித்து மக்கள் மத்தியில் பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. படிக்கட்டுகள் கழன்று விழுவதும், முன்பக்க சக்கரங்கள் தனியே உருண்டோடுவதும், இருக்கைகள் உடைந்து காணப்படுவதும் என அநேக சம்பவங்கள் அரங்கியிருக்கின்றன. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி போக்குவரத்துத்துறை மீது புகார்களை அடுக்கினார். அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்ட போக்குவரத்து துறை தற்பொழுது சீரழிந்து விட்டதாய் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் சுந்தரா டிராவல்ஸ் பட பாணியில் புகையை கக்கியவாறு வரும் அரசு பேருந்தின் வீடியோ இணையதளத்தில் பரவி வருகிறது. சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வழியாக திருப்பதிக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மண்டலத்திற்கு உட்பட்ட திருவள்ளூர் பணிமனை சார்பில் இயங்கும் இந்த அரசு பேருந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் இயங்கி வருகிறது. முரளி வடிவேலு நடிப்பில் வெளியான சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் ஓட்டை உடைசலுடன் வரும் பேருந்தைப் போல நடுரோட்டில் புகையை கக்கியவாறே இயங்குகிறது இந்த பேருந்து. இந்த கடுமையான புகையால் சாலைவாசிகள் மூச்சு திணறலால் அவதியடைந்தனர். இதனை கவனித்த அப்பகுதி மக்கள் கொசு மருந்து அடிப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் சிறிய வண்டியை விட்டுவிட்டு அரசு பேருந்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டதோ என கேலி செய்தவாறே நகர்ந்தனா்.